சிஐடி சந்துரு எழுதியவர் தேவன் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு சில அவசியமான அறிமுகங்கள் பகுதி இரண்டு மொசைக் தளவரிசை போடப்பட்ட விஸ்தாரமான வராந்தாவில் மின்சார வெளிச்சம் குழுமையுடன் விழுந்து கொண்டிருந்தது இந்திரா இறங்கின சமயம் வாசலில் கண்ணியமான தோற்றத்துடன் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் சந்துருவுக்கு அவரை மதுரநாயகம் என்று அறிமுகம் செய்துவிட்டு இவர்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்த சிஐடி சந்துரு அவர்கள் நம் வீட்டை பார்க்கட்டும் என்று அழைத்து வந்தேன் என்றாள் மதுரா நாயகம் தமது கையை சந்துருவிடம் கொடுத்து குலுக்கினார் பேஷாக வாருங்கள் இந்திராவுக்கு உங்களை தருவிக்க வேண்டுமென்று மிகவும் ஆவல் அவள் விருப்பப்படியே செய்திருக்கிறாள் உள்ளே வரலாமே என்று ஹாலுக்கு அழைத்து சென்றார் இருவரும் இரு நாற்காலிகளில் உட்கார்ந்து கொண்டார்கள் சித்தி வந்துவிட்டாள் அல்லவா என்று விசாரித்தாள் இந்திரா வந்திருக்க வேண்டுமென்று நினைக்கிறேன் நான் கூட இப்போதுதான் வந்தேன் என்றார் மதுரநாயகம் இந்திரா சட்டென்று சந்துருவின் பக்கம் திரும்பி அப்படியானால் ஒரு நிமிஷம் பேசிக் கொண்டிருங்கள் சித்தியை அழைத்துக்கொண்டு ஓடி வந்து விடுகிறேன் என்று குழந்தை போல கூறிவிட்டு மாடிப்படிகளில் ஓடினாள் சந்துருவும் மதுரநாயகமும் தனியே இருந்தார்கள் சிறிது நேரம் சந்துரு அவரை கவனிக்காதவன் போலும் ஆழ்ந்த சிந்தனை செய்பவன் போலவும் இருந்துவிட்டு ஆமாம் மிஸ்டர் மதுரநாயகம் உங்கள் மோதிரம் நல்ல வேலைப்பாடாக இருக்கிறதே தாய்லாந்தில் தான் இப்படி அபூர்வமான கட்டிட வேலை செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் அங்கே வாங்கினதுதானா இது என்று கேட்டான் அப்படித்தான் என்றார் மதுரநாயகம் நீங்கள் அங்கே சென்றிருந்த சமயம் வாங்கினீர்கள் போலும் செங்கல்வராயன் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு இதை கொடுத்தார் ரொம்ப ஆசையாக வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அதில் ஒரு கல் உதிர்ந்திருக்கிறது மறுபடி போகிறவர்களாகப் பார்த்து அதைப் போன்ற கல்லை பொருத்தித்தரச் செய்து தருவிக்க வேண்டும் அல்லது இங்கேயே நன்றாக தேடி பார்க்க வேண்டும் என்றான் சந்துரு நான் அவ்வளவு தூரம் லட்சியம் செய்கிறவன் இல்லை இதையே கழட்டி உள்ளே வைத்துவிடுவேன் மதுரநாயகம் வெடுக்கென்று மோதிரத்தை கழட்டி தமது பையில் போட்டுக்கொண்டார் சந்துருவின் புன்னகை மேலும் விரிந்தது உங்களிடம் தனிமையில் ஒரு வார்த்தை இந்திரா என்னிடம் இங்கே ஒரு திருட்டு நடந்ததாக சொல்லி அழைத்து வந்திருக்கிறாள் அவள் தகப்பனார் விருப்பத்திற்கு எதிராகவே இதை செய்திருக்கிறாள் வருவதில் எனக்கு இஷ்டமில்லை நிர்பந்தத்தின் மேல் வந்திருக்கிறேன் நீங்கள் செங்கல்வராய பிள்ளையின் ஆப்த நண்பர் என்ற முறையில் எனக்கு தனிமையில் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் அதற்கு மதுரநாயகம் உண்மையாகவே என்னை கேட்கிறீர்களா என்றார் பின் என்ன விளையாட்டா நான் யோசனை சொன்னால் நீங்கள் அதன்படி நடப்பீர்களா என்பதுதான் எனக்கு சந்தேகம் செங்கல்வராய பிள்ளையிடம் ஒரு தோல் பை இருந்ததே நிச்சயமில்லை அது கெட்டுப்போனது என்பதை பற்றி அப்புறம் பேசவே தேவையில்லை பிள்ளை என்னுடைய ஆப்த நண்பர் நீங்கள் சிஐடியை சேர்ந்தவர் ஒழிக்காமல் நான் சொல்கிறேன் நீங்களும் வெளியிட்டு விடக்கூடாது என் நண்பனுக்கு சில சமயங்களில் சித்த பிரம்மை வருவதுண்டு அதுவும் மலேயாவில் அடிக்கடி வந்திருக்கிறது ஒன்று கிடக்க ஒன்று சொல்வான் எதையாவது நினைத்துக்கொண்டு வேறு எதையாவது பேசுவான் ஜுரவேகத்தில் அவன் பிதற்றியதை வைத்துக்கொண்டு இந்திரா அவசரப்பட்டு உங்களை தொந்தரவு செய்துவிட்டான் என்று நான் நினைக்கிறேன் ஒரே விஷயம் யாராவது எப்போதாவது காணாமல் போவதாக சொல்லப்படும் பொருளை பார்த்திருக்கிறார்களா என்று கேளுங்கள் வெறும் கற்பனை என்றார் மதுரநாயகம் அவர் அதை சொல்லும்போது சந்துரு அவர் முகத்தையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அவருடைய பேச்சில் ஒரு அழுத்தம் இருந்தது பிறரை நம்ப வைக்கும் சக்தி இயங்கியது ஒரு பழக்கமாக ஒரு வாக்கியம் முடியும்போது மெல்ல இடது கண்களை மட்டும் அவர் மெல்ல மூடி மூடி திறந்தார் அதனால் அவரிடம் ஒரு மதிப்பும் உண்டாயிற்று அவருடன் நன்றாக பழகியிருக்கும் உங்களுக்கு தெரியாததை யாரும் சொல்லிவிடப் போவதில்லை நான் வந்துவிட்டேன் எல்லோருடைய திருப்திக்காகவும் பங்களாவை ஒரு சுற்று சுற்றிவிட்டு போகிறேன் இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் செங்கல்வராய பிள்ளைக்கு புத்தி ஒரே நிதானமாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள் ஆமாம் அநேக வருஷங்களுக்கு பிறகு இப்போதுதான் பழைய கோளாறு தலை காட்டுகிறது என்றார் மதுரநாயகம் அப்படி சொல்லுங்கள் உங்களை பார்த்த உடனேயே நான் இங்கே எனக்கு வேலை இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டேன் இரண்டு மேதாவிகளுக்கு ஒரே இடத்தில் வேலை இருக்க முடியாதல்லவா ஒருவர் ஒதுங்கிவிட வேண்டியதுதானே என்று சிரித்தான் சந்துரு மதுரநாயகத்திற்கு இந்த பேச்சு எங்கேயோ சுருக்கென்று தைத்தது சுட சுட ஒரு பதில் கொடுக்கலாம் என்று எண்ணின சமயம் சந்துருவே ஆ அவர்கள் அதோ வந்துவிட்டார்கள் என்றான் மதுரநாயகம் அங்கே இருப்பதை அடியோடு மறந்துவிட்டவன் போல் ஸ்திரீகள் வரும் திசையையே நோக்கினான் மாடியிலிருந்து இந்திராவுடன் இறங்கி வந்த ஸ்ரீதான் திலகவதி அந்த வீட்டு எஜமானி என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது பார்வைக்கு வெகு அழகி ஒரு முறைக்கு பதினைந்து முறை பார்க்க வேண்டியவள் இந்திராவைப் போன்று அடக்கமான அழகு இல்லையே அவளுடையது ஒருவித பகட்டு படோடோவும் அதிலே இருந்தது நான் நன்றாக இருக்கிறேன் என்னை முறைத்துப் பாருங்கள் நான் அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறேனே அதைக் காண உங்களுக்கு கண் இல்லையா என்று அதட்டி கேட்பது போல் இருந்தது அவள் நடை படம் பிடித்து பார்த்தால் இந்த சோபை குன்றியே காணும் பத்தில் ஒரு பங்கு ஏழில் தான் அதில் வரும் முழு வனப்பையும் எதிரில் பார்க்க வேணும் பழி சிரிப்பு இமைகளின் சுழற்சி புருவத்தின் வளைவுகள் தலையின் குழுக்கள் எல்லாம் ஒரு புதிய பாணி சந்துருவை அவள் முதலில் நோக்கியதும் ஒரு கணம் மெளனமாக நிதானித்தான் பிறகு பாருங்கள் நம் வீட்டுக்கு நீங்கள் வருகிறது ஒரு பெருமை என்றில்லாவிட்டாலும் எங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு தெம்பு என்றபடி எதிரில் வந்து உட்கார்ந்தாள் பிறகு இந்திரா உட்காருவதற்கு ஒரு நாற்காலியை காட்டினாள் சந்த்ரு அவளிடம் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை தலையை ஒரு முறை குனிந்து நிமிர்ந்து நீ பேசுகிறதையெல்லாம் பேசு நான் கேட்டுவிட்டு போகிறேன் என்கிற தோரணையில் விரைப்பாக உட்கார்ந்தான் மதுரநாயகம் மெல்ல எழுந்தார் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் நான் இப்படியே தோட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கிறேன் மிஸ்டர் சந்துரு நாம் அப்புறம் சந்திக்கலாமே என்றார் பேஷாக இங்கேயும் சந்திக்கலாம் வெளியிலேயும் சந்திக்கலாம் ஒரே ஒரு விஷயம் அந்த மோதிரத்துக்கு ஏற்ற கல் தேவையானால் என்னால் தரிவித்து தர முடியும் என் நண்பன் ஒருவன் தாய்லாந்தில் இருக்கிறான் என்றான் சந்துரு அவசியமில்லை என்றார் மதுரநாயகம் கால தாமதமில்லாமல் தருகிறேன் நான் ஒரு கடுதாசி போட்டால் போதும் வேண்டாம் சிரமப்படாதீர்கள் என்று மதுரநாயகம் அங்கிருந்து வெளிப்பட்டார் சந்த்ரு இந்திராவை அர்த்த புஷ்டியுடன் கவனித்து ஒரு வேண்டுகோள் திலகவதி அவர்களுடன் ஐந்து நிமிஷம் நான் பேசப் போகிறேன் அவர்கள் சொல்வதை வேறு யாரும் கேட்க விரும்ப மாட்டார்கள் என்றும் எனக்கு தோன்றுகிறது என்றான் இந்திராவின் கண்கள் அகல விரிந்தன தேவலையே இந்த மனிதன் நான் அழைத்துக் கொண்டு வந்திருக்க என்னை ஒதுக்கிவிட்டு விசாரணை செய்கிறானே என்பது போன்ற பாவம் அதில் தெரிந்தது எனினும் மாறாக மந்தகாசத்துடன் அங்கிருந்து நகர்ந்தாள் திலகம் குனிந்தபடியே நீண்ட இமைகளை உயர்த்தி ஒரு வெட்டு வெட்டினாள் நான் துப்பறியும் கதைகளில் சிஐடிகளைப் பற்றி படித்திருக்கிறேன் என்றுதான் நேரில் பார்க்கிறேன் இந்திரா உங்களை தேடிக் கொண்டு சென்றிருக்கிறாள் என்பது நான் யூகித்ததுதான் நீங்கள் இங்கே வருவது வீண் பிரயாசை என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களை நேரில் கண்டு எப்படி இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள விரும்பியே நான் அவளை தடுக்கவில்லை என்றாள் சந்துரு சிறிதும் சிரிக்கவில்லை கடுகடுப்பான முகபாவத்தை மாற்றாமலே தொப்பறியும் ஆட்கள் சர்க்கஸ் விலங்குகள் மாதிரி வேண்டிய வித்தைகளை செய்யும் புலியும் சிங்கமும் ஆனால் சற்று அசந்திருந்தால் கையையோ உடலையோ ருசி பார்த்துவிடும் என்னை நீங்கள் பார்க்க விரும்பியது போலவே நானும் உங்களை சந்திக்கவே வந்தேன் காணாமல் போன தோல்பையை பற்றி நீங்கள் எனக்கு ஏதேனும் சொல்லலாமா என்று கேட்டான் எனக்கு தெரிந்ததை நான் மறைக்காமல் கூறுகிறேன் தோல்பை ஒன்று இருந்ததும் வாஸ்தவம் அது காணாமல் போய்விட்டதாக என் வீட்டுக்காரர் துடித்துடித்ததும் வாஸ்தவம் ஆனால் உண்மை என்னவென்றால் அது அன்றும் இன்றும் இந்த வீட்டிலேயேதான் இருந்திருக்கிறது எப்படியோ இடம் மாறி மறுபடி அகப்பட்டுவிட்டது அதை பற்றி இனி ஒரு வம்பும் இல்லை என்றாள் அதை இந்திராவிடம் சொன்னீர்களா சொல்ல வேண்டாம் என்பது என் கணவரின் உத்தரவு ஏனென்றால் பண்டம் அவருடையது இதை ஏன் உங்களிடம் தெரிவிக்கிறேன் நீங்களும் வெளியிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ஒரு பண்டம் காணாமல் போயிருந்தது திரும்ப கிடைத்தது என்ற விவரம் வெளியே பரவினால் மற்றொரு பண்டம் நிரந்தரமாக காணாமல் போவதற்கும் வழி உண்டென்று ஆகிறது இப்போ நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அதோடு விட்டுவிடுவோமே உங்களைக் கண்டதில் என் வேலை வெகு எளிதாகிவிட்டது இந்திரா கொஞ்சம் படபடப்பான பெண் என்று இப்போது தெரிந்து கொண்டே கொஞ்சமா நீங்கள் அவளை தெரிந்து கொள்ளவில்லை அவள் வாயில் ஒன்றுமே நிற்காது அதையும் கவனித்தேன் ஆமாம் உங்கள் தகப்பனார் பஞ்சந்தம் எங்கே இருக்கிறார் அவரை பற்றிக் கூட நான் அவளை விசாரித்தேன் நீங்கள் இப்போது அவரை பற்றி விசாரிக்கத்தான் வந்திருக்கிறீர்களா இல்லை அந்த எண்ணம் இங்கே புறப்பட்டு வருகிற வரையில் இல்லை அவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாத வரையில் எனக்கு தெரிய தேவை கிடையாது சந்துரு மேலும் மேலும் பேசவே திலகத்தின் முகத்தில் அதிருப்தி பரவி வந்தது என் தகப்பனாரை பற்றி நான் பேசப் போகிறதில்லை நாங்கள் ஏழைகள் பரம்பரை ஏழைகள் பணக்காரர் ஒருவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன் என்பதில் என் உறவுக்காரர்களுக்கு மட்டும் இல்லை இங்கேயும் வயிற்றெறிச்சல் அதிகம் இருக்கிறது என் தந்தை இங்கே வந்திருப்பதை நானும் தான் விரும்பவில்லை அவர் தங்காமல் போனது எனக்கும் இஷ்டம்தான் இதையெல்லாம் போய் இந்திரா உங்களிடம் விஸ்தரிக்க வேண்டுமா நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் இந்திரா சொல்லவில்லை நான் தான் கேட்டேன் அது போகட்டும் தோல் பை காணாமல் என்றார்களே அதில் என்ன இருந்தது ஏதோ முக்கியமான ஆபீஸ் காகிதங்கள் இருந்திருக்கலாம் எல்லாமே இப்போது அகப்பட்டுவிட்டன அல்லவா பையாகப்பட்டால் அவைகளும் அகப்பட்டதாகத்தானே அர்த்தம் உங்களைப் போல் நான் விசாரிக்கவில்லை நான் செங்கல்வராய பிள்ளையிடம் விவரங்கள் கேட்கலாமா நான் அதை தடுக்க முடியாது அவர் கொடுக்கும் பதிலுக்கு நான் ஜவாப்தாரியாகவும் இருக்க முடியாது ஏன் அவர் என்ன சொல்வாரோ முதலில் நீங்கள் வந்திருப்பது தெரிந்தாலே கோபிப்பார் என்று அஞ்சுகிறேன் கோபிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் கோபம் வந்தால் அநேகம் பேர் உண்மையை சொல்லிவிடுவார்கள் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கிடையாது பார்த்து கொண்டே இருங்கள் பிறகு நான் வீட்டையும் ஒரு சோதனை போடலாம் என்று இருக்கிறேன் திலகவதியின் முகத்தில் பீதி படர்ந்தது அவசரமாக எதற்கு அது என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா என்று வினவினாள் சந்துரு அவள் முகத்தையே ஆராய்ந்து கொண்டே இந்திராவின் திருப்திக்காக என்றான் அது அவசியமே இல்லை என்று நான் நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் மதுரநாயகத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று சொல்ல முடியுமா என்னை பற்றி அவர் ஒரு அபிப்பிராயம் கொடுத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் நான் அவரை கேட்கவில்லை உங்களுக்கு இஷ்டமானால் எனக்கு உதவி செய்யலாம் உங்களுக்கு உதவி ஒன்றும் தேவையிராது கிடைக்கவும் கிடைக்காது ஆனால் நான் இந்த வீட்டில் யாரையும் நம்புகிறதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் என் ஒரே ஒரு ஏமாற்றம் நீங்கள் என்னிடமும் அவநம்பிக்கை கொண்டிருப்பதுதான் போகட்டும் நாம் மேலே போகலாமா பிள்ளை அவர்களுடன் இரண்டு வார்த்தை பேசிவிட்டு சந்துரு எழுந்துவிட்டான் மாடிப்படியில் இந்திராவும் வந்து சேர்ந்து கொண்டாள் ஒரு விசாலமான அறை பெரிய பெரிய ஜன்னல்கள் அதில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு பெட்டி ஆறடி உயரத்திற்கு நின்றது கனத்த மெத்தை போட்ட ஒரு கட்டிலில் செங்கல்வராய பிள்ளை படுத்திருந்தார் வாசற்படியில் வந்து நின்றவர்களைக் கண்டதும் வெறிக்க பார்த்தார் மறுவினாடி குபீர் என்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு செக்க செவேல் என்ற கண்களால் எல்லோரையும் எரித்து விடுகிறா மாதிரி பார்த்தார் இது என்ன இது மனுஷன் சற்று நேரம் நிம்மதியாக படுக்கக்கூடாது என்று உடனே ஒரு கூச்சல் போட்டார் ஐந்தாறு தினங்களாக ஷவரம் செய்து கொள்ளாததால் விழுப்பும் கற்புமாக மயிர் வளர்ந்து முகம் நன்றாகவே இல்லை அரை பகுதியான தலை மிகுதியுள்ள பாகத்தில் கேசம் கலைந்து பம் என்று பம்பலிட்டு கிடந்தது அவர் போட்டிருந்த வெள்ளை சட்டையில் பித்தான் கழன்று மார்பகம் எலும்பு தெரிய இழைத்து தெரிந்தது மற்றவர்களை கீழே போயிருக்கும்படி சைகை செய்து அனுப்பிவிட்டு சந்துரு மட்டும் பக்கத்தில் படுக்கையின் மீது சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டான் மிஸ்டர் பிள்ளை என் பெயர் சந்துரு உங்கள் நண்பனாக வந்திருக்கிறேன் என்றான் எனக்கு இனி நண்பன் தேவையில்லை என்றார் பிள்ளை மதுரநாயகத்துடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றான் சந்துரு என்ன பேசிக்கொண்டிருந்தாய் என்ன பேசினாய் போ வெளியே சித்தம் சுவாதீனம் இல்லை என்றது ஓரளவு உண்மைதானோ என்று தோன்றும்படி இருந்தது குரல் அப்படி கோபிக்காதீர்கள் அவர் உங்கள் நன்மைக்காகவே இங்கே இருப்பதாக சொன்னார் நான் கூட அதற்காகவே வந்தேன் இந்திரா என்னை அழைத்தாள் உடனே ஓடி வந்துவிட்டேன் பிள்ளை முகத்தில் இருந்த வெறிகளை சற்றே குறைந்தது அது ஒரு அசட்டு குழந்தை அதை கேட்டுக்கொண்டு வந்தாய் நீ போலீஸ் தானே ஆமாம் ஆனால் இப்போது உத்தியோக முறைமையில் வரவில்லை உங்களுக்கு உதவி செய்ய நான் தயார் என்று சொல்ல வந்தேன் பழீர் என்று அறை கொடுத்த மாதிரி பதில் வந்துவிட்டது எனக்கு போலீஸ் உதவி தேவையில்லை போ வெளியே அப்படி பேசிவிட்டால் சரியா ஒரு முக்கியமான தோல்பை காணாமல் போய்விட்டதாக இந்திரா கூறினாள் ஆமாம் போயிற்று அதனால் உனக்கென்ன ஐயா போனால் எனக்கு நஷ்டம் நான் அனுபவித்துவிட்டு போகிறேன் உன்னை கூப்பிட்டு தா என்று சொல்கிறேனா நாங்களும் முயற்சி செய்து பார்க்கலாமல்லவா போலீஸ் மூலம் எனக்கு அந்த பை கிடைப்பதில் இஷ்டமில்லை என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கூட போலீஸ் உதவி எனக்கு வேண்டாம் எழுந்து போ நீங்களும் படித்தவர் இப்படி பேசினால் சந்துருவின் கண்கள் அறையை சுழன்று சுழன்று வட்டமிட்டு கொண்டிருந்தன சிறு மேஜை மீதிருந்த மருந்து சீசாக்கள் ஜன்னல்கள் இரும்பு பெட்டி இருந்த இடம் எல்லாவற்றையும் மனத்தில் வாங்கிக் கொண்டன சடார் என்று தனது பூட்ஸின் நாடாவை கட்டுவது போல் ஒரு நிமிஷம் சந்துரு குனிந்தான் கீழே கசங்கி கிடந்த காகித துண்டு ஒன்றை அவர் காணாதபடி கையில் எடுத்துக்கொண்டு கைக்குட்டை எடுக்கும் பாவனையில் சராய் பைக்குள் அதை அடக்கம் செய்து கொண்டான் ஏன் ஐயா என் வீட்டில் திருட்டு போச்சு உண்மை அதோடு முக்கியமான காகிதங்களும் போய்விட்டன உண்மை ஆனால் உன்னுடைய உதவி தேவையில்லை என்றால் பின் ஏன் உட்கார்ந்து கழுத்தை அறுக்கிறாய் செங்கல்வராய பிள்ளை ஒரே கர்ஜனை செய்தார் அவர் குரல் நாலைந்து அறைகளுக்கு அப்பாலும் கேட்டிருக்க வேண்டும் சந்துரு எழுந்து வணக்கம் செய்தான் வருகிறேன் மிஸ்டர் பிள்ளை நான் வருகிறேன் என்றான் விரைப்பாக வரவேண்டாம் வரவேண்டாம் என்று மீண்டும் கூச்சல் போட்டுக்கொண்டே தொப்பென்று படுக்கையில் சாய்ந்து விட்டார் பிள்ளை அந்த அறையின் வெளியில் வந்து நின்ற சந்த்ரு எல்லாவற்றையும் மனத்தில் சுழற்றினான் தோல்பை என்பதே இருந்ததில்லை எல்லாம் சித்தபிரம்மை என்றார் ஆப்த நண்பர் மதுரநாயகம் தோல்பை காணாமல் போயிருந்தது என்னவோ வாஸ்தவம் ஆனால் அது இப்போது அகப்பட்டுவிட்டது என்றாள் திலகவதி வீட்டி நெஜமானி திருட்டு போனது உண்மை ஆனால் அது எனக்கு போலீஸ் மூலம் கிடைக்க வேண்டாம் என்று கூச்சல் போடுகிறார் வீட்டு எஜமானர் இந்திராவோ அதை எப்படியோ மீட்டுத்தாருங்கள் அப்போதுதான் வீட்டு எஜமானனுடைய கவலை தீரும் என்று வேண்டிக்கொள்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் எல்லோருடைய பேச்சும் அந்தரங்கமாகவே இருக்கிறது யாரை நம்புவது யாரை விடுவது அந்த வீட்டில் ஒரே ஒருவன் பாக்கி இருந்தான் கணேசன் அவனும் ஒரு மாதிரியான ஆசாமி என்று எச்சரிக்கை செய்திருக்கிறாள் இந்திரா எதற்கும் அவனையும் பேட்டி கண்டுவிடுவது என்று நிமிர்ந்தான் சந்துரு கட்டுக்குட்டாக ஒரு ஆள்காரன் நின்றான் அண்ணாமலை என்கிற வேலைக்காரன் அவன் யஜமான் பெரிய ஐயா அறையில நீங்கள் இருக்கிறதா சொல்லி சின்னம்மா அனுப்பினாங்க கீழே வரீங்களா என்று கேட்டான் இல்லை அண்ணாமலை இப்போது என்னை நீ இந்த வீட்டில் கணேசன் என்பவரிடம் அழைத்து கொண்டு போ அதுக்கு முன்னதா கணேஷை கண்டுபிடிச்சாகணுமே என்ற அண்ணாமலை தயங்கியபடி தலையை சொரிந்து முணுமுணுத்தான் பிறகு உறக்க என் பின்னால வாங்க எங்கே இருக்கிறார் கண்டுபிடிக்கலாம் என்றான் இருவரும் மற்றொரு மாடி படிக்கட்டு ஏறி சென்றார்கள் முன்னே ஒரு அறை தென்பட்டது அதில் விளக்கேற்றப்படாமல் ஒரே அந்தகாரம் நீங்க உள்ளே போய் குந்திக்கொள்ளுங்கள் அதுதான் கணேஷ் இருக்கிற அவரை நான் பார்த்து அழைத்து வருகிறேன் என்றான் அண்ணாமலை இப்போ எங்கே எங்கே போயிட போறாரு இங்கத்தான் எங்கேயானோ ரேடியோ கம்பியை வச்சு கொண்டு நிற்பாரு அதுல ஒரே பைத்தியம் நீங்க சும்மா வாங்க நான் விளக்க போடுறேன் என்று அறைக்குள் முன்னாடி சென்று சுவிட்சை அழுத்தினான் ஜெகஜோதியாக ஒரு பிரகாசம் அங்கே ஏற்பட்டது உள்ளே கால் வைத்த சந்துரு அங்கே கண்ட காட்சியில் சற்று திகைத்து நின்றான் அடி அம்மா என்று வாய்விட்டு கூவி விட்டான் அண்ணாமலை சந்துரு மண்டியிட்டு கீழே உட்கார்ந்து கீழே கிடந்த மனிதனின் தலையை சட்டென்று மடியில் எடுத்து வைத்து கொண்டான் அண்ணாமலையை நிமிர்ந்து பார்த்து எவர்தான் கணேஷா என்று வினவினான் ஐயோ இவர்தானுங்களே ஏன் இப்படி இவருக்கு என்னங்க பேசாதே பதறாதே ஓடு சீக்கிரம் கூஜாவில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா என்று உத்தரவு கொடுத்தான் சந்துரு கீழே கிடந்தவன் கடும் தூக்கத்தில் இருந்தவன் போல் காணப்பட்டான் மூச்சு மட்டும் மெல்லிய இழையாக வந்து கொண்டிருந்தது அண்ணாமலைக்காக காத்திருந்த நேரத்தில் தன் நிஜார் பையில் அடக்கம் செய்திருந்த காகித துண்டை பிரித்து விளக்கொழியில் படித்தான் மூன்றே வரிகள் தெளிவாக இருந்தன சுருக்கமான வாசகம் சந்துரு வந்து கொண்டிருக்கிறான் அவனை ஏவி விட்டாயோ நாளைக்கு காலை நீ உயிரோடு இருக்க மாட்டாய் உன் அருகிலேயே இருந்து நான் கவனிக்கிறேன் ஜாக்கிரதை இரண்டு முறை படித்தபின் மாடிப்படி அருகில் எல்லோரும் வரும் அரவம் கேட்கவே சட்டென்று காகிதத்தை திரும்ப பையில் வைத்துக்கொண்டு கணேசன் மீது கவனத்தை திருப்பினான் சந்திரும் தேவன் அவர்கள் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ, கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி